Hello friends, welcome and welcome back to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான மருந்து குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த மருந்து குழம்பை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக்குறதுக்காக முட்டையும் சேர்த்து செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டான இந்த மருந்து குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினந்தனம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மருந்து குழம்பு செய்கிறதுக்கு ஜாரில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரே ஒரு வரமிளகா, கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து உப்பு சேர்க்காமல் அரைச்சிட்டு வந்து வச்சிடலாம். இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 25 பூண்டுப்பழம் வந்து தோல் உரித்து சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த பூண்டு வந்து லைட்டாக பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா வதங்கணும். அப்போ தான் பூண்டு வந்து நல்லா கடைசியாக நம்ம குழம்போட சேர்த்து சாப்பிடும் போது நறுக்கு நறுக்குன்னு இருக்காது. இந்த மாதிரி வேக வச்சா தான் பூண்டு நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பொடி எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துட்டு ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து அப்படியே சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த பூண்டுக்கும் இந்த குழம்புக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்தா போதும். ரொம்ப கம்மியாகவே சேருங்க, அதிகமாக சேர்த்துட்டா ரொம்ப அதிகமாகிடும். அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி வந்து 1-3 முட்டை இதுக்குள்ளே சேர்க்க போகிறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இதில் வந்து சிக்கன், மட்டன் இந்த மாதிரி எதுனாலும் சேர்த்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். 3 முட்டையை தள்ளி தள்ளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து மேலே வந்து ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. மூடி போட்டு ஒரு 5-6 நிமிஷம் ஒரு பக்கம் வேக விட்டு திருப்பி போட்டு முட்டையெல்லாம் திரும்ப ஒரு 5-6 நிமிஷம் வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டிங்கன்னா இந்த குழம்பு எல்லாத்தையுமே இந்த முட்டையே இழுத்துரும். நீங்கள் சாப்பிடும் போது இந்த முட்டையை அப்படியே எடுத்து வச்சு அப்படியே இதில் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட வேண்டியதான். செம்ம டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து எத்தனை பேர் சாப்பிட்ற மாதிரி இந்த மருந்து குழம்பு செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2 பெரியவங்க ஒரு குட்டி குழந்தைக்கு தேவையான அளவு தான் நான் இது வந்து செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மசாலா எல்லாத்தையுமே அதிகப்படுத்தி நீங்கள் செஞ்சுக்கலாம். மழை காலத்தில் பனி காலத்துலலாம் இந்த குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப சாப்பிட வந்து ரொம்ப இனிமையாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கோல்டு, இருமல், சளி பிடிச்சிருக்கு, தொண்டை வலிக்குது அந்த மாதிரி டயத்துலலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம மற்ற குழம்பு சாப்பிட்ற மாதிரி நிறைய இதில் ஊற்றி சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சாப்பாட்டில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டாவே போதும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கோடை காலத்தில் வந்து ரொம்ப செய்யாதீங்க. உங்களுக்கு இருமல் சளி இருக்கிறப்ப செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.